ஃப்ரெண்ட்ஸ், பெல் நிறுவனத்தில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஆரம்ப சம்பளமே 46,130 ரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், 11 மேக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ பவர் ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தோன்னா இந்த பெல்னு சொல்லுவோம். இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும்னா, கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிற அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து அதோட பார்த்தோன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்ரஸ்டாக நீங்கள் வந்து இணைச்சி, ஸோ இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தா, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஆஃப்லைன் மோட்லேயும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டு 11th May தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களோட ஹார்ட் காப்பியாக வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்டாக இணைச்சி அதை வந்து நீங்கள் போஸ்டலில் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 13th May தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க 13th May. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்கள், இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயிலுக்கு கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு வந்து பாருங்கள், ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபுல் டைமில் வந்து நீங்கள் வந்து ஸோ டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் இல்லைனா வந்து எலக்ட்ரானிக் டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் 50% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிகிரியை, அதாவது டிப்ளமோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தலா. ஸோ இந்த நாலேஜ்லாம் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சேலரின்னு வந்து பார்த்திங்கன்னா 46,130 ரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இது இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து பாருங்கள் 2 லட்சம் வரைக்கும் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸுமே வந்து இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்சனல் இன்ட்ரிவ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இதுக்கான இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். Thank you, friends.